இப்போ அண்ணாமலை என்ன சீன் காமிச்சிருக்காருன்னா, பேசு தமிழா பேசு ராஜவேல் நாகராஜ் கிட்ட ஒரு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, இந்து கலாச்சாரம் 2000 வருஷம் கலாச்சாரத்தை கெடுக்கிறதுக்காக இன்டர்நேஷனல் ஃபண்டிங் வாங்கி கிறிஸ்டியன் மிஷினரி என்ஜிஓஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் மேல கேஸ் போடுறாங்கன்னு சொல்றாரு. இதை நம்ம எதிர்த்து போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், போலீஸ் கார் கொடுக்க மாட்டேங்குது. அண்ணாமலை தொடர்ந்து மத கலவரம் உண்டு பண்றதுக்கு உண்டான அனைத்து இதுவும் ரெடி பண்ணிட்டு இருக்காரு, தந்திரத்தை யந்திரத்தை ட்ரை பண்ணிட்டு இருக்காரு தமிழ்நாட்டுல. இப்போ ஹானரபிள் ஆனந்த வெங்கடேஷ் ஐயா வந்து இன்னைக்கு காலையில தீர்ப்பு கொடுத்தாரு, அண்ணாமலையோட பெட்டிஷன் ஸ்குவாஷ், கேஸ் எல்லாம் தள்ளுபடி பண்ண முடியாது, தம்பி போய் ட்ரையல் கோர்ட்ல போய் நின்னு கேஸ் வாதாடுங்கிறாரு. இப்ப இதுக்கு மேல அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா போவாரு, சாவர்கர் பரம்பரை தானே, ஓடி போவாங்க அங்கிட்டு இங்கிட்ட போட்டோம். இப்ப சுப்ரீம் கோர்ட் போவாரு, மனுஷன் தைரியம் இல்ல, பேச்சுதான் அந்த வீரப்பா பேசுவா, அப்படி நான் அப்படி நாங்க இப்படியோ நாங்க அப்படியோ அப்படி இப்படின்ட்டு பேசுவாரு. ஆனா ஒண்ணுத்து இல்ல, இந்த ஹைகோர்ட் கேஸ்ல என்ன சொல்லியிருக்காரு கவுண்டர்ல, எனக்கு ரொம்ப மனவேதனை ஆயிடுச்சு, இந்த பெட்டிஷனரை மேல கேஸ் போட்ட உடனே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு, எனக்கு பிசிக்கல் ஆங்ஸைட்டி ஆயிடுச்சு அப்படின்னு கவுண்டர் கொடுத்துருக்காருங்க. பேசுறதும் நல்லா பேசி போடுறாங்க, நம்மள கேஸ் வரும்போது என்ன இதெல்லாம் பேச்சு, ஜட்ஜ் அந்த கவுண்டருக்கு எரிஞ்சிட்டாரு. இப்போ இந்த லோக்கல் கோர்ட்டுக்கு வா, நம்மளே ஒழுங்கா கோர்ட்டுக்கு வா. நீ பேசலாம் ரூட்ஸ் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சமூக செயல்பாட்டாளர் தோழர் பியூஷ் மானுஸ் அவர்கள் இணைந்துள்ளார், வாருங்கள் அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், வணக்கம். அண்ணாமலை மீது வழக்கு தொடர்ந்து அண்ணாமலை வந்து அந்த வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் வந்து இன்னைக்கு மனு போட்டிருந்தாரு. அந்த மனுவை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வந்து தள்ளுபடி செஞ்சிருக்காரு. இந்த விவகாரம் குறித்து தான் இன்னைக்கு பேச இருக்கிறோம். தோழர், எதை நீங்க சேலம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துல வந்து தொடர்ந்து இருந்தீங்க, அதுல அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. நம்முடைய நேயர்களுக்காக அந்த சுருக்கமான அந்த வழக்கு விவரங்களை மட்டும் சொல்லுங்க. அண்ணாமலை தொடர்ந்து மத கலவரம் உண்டு பண்றதுக்கு உண்டான அனைத்து சூழல் அனைத்து இதுவும் ரெடி பண்ணிட்டு இருக்காரு, தந்திரத்தை யந்திரத்தை ட்ரை பண்ணிட்டு இருக்காரு தமிழ்நாட்டுல. நம்ம பல கேஸ்ல, அது அர்ஜுன் சம்பத்தா இருக்கட்டும், மாரிதாசா இருக்கட்டும், எச் ராஜாவா இருக்கட்டும், பல இடத்துல இன்டர்வியூன் பண்ணி இந்த மத கலவரத்தை தடுத்திருக்கோம். புதுக்கோட்டையில, சேலத்துல, அங்கிட்டு இங்கிட்ட அண்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கோம். இப்போ அண்ணாமலை என்ன சீன் காமிச்சிருக்காருன்னா, லாவண்யா கேஸ்ல ஆரம்பிக்கணும் நம்ம, இது லாவண்யா கேஸ்ல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அவர் மேல. பட் தஞ்சாவூர்னால என்னால ஃபாலோ பண்ண முடியல, இல்ல நல்லா ஞாபகம் இருக்கணும் மக்களுக்கு. அப்புறம் ஒரு செய்தியில என்ன சொல்றாருன்னா, ஒரு பேட்டியில பேசு தமிழா பேசு ராஜவேல் நாகராஜ் கிட்ட ஒரு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, இந்து கலாச்சாரம் 2000 வருஷம் கலாச்சாரத்தை கெடுக்கிறதுக்காக இன்டர்நேஷனல் ஃபண்டிங் வாங்கி கிறிஸ்டியன் மிஷினரி என்ஜிஓஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் மேல கேஸ் போடுறாங்கன்னு சொல்றாரு. இதை நம்ம எதிர்த்து போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், போலீஸ் கார் கொடுக்க மாட்டேங்குது. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போறோம், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல 1 வருஷம் கம்ப்ளீட் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி, அதுல ப்ராசஸ்னா என்னன்னா, எவிடன்சஸ் எல்லாம் கொடுத்து, ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து, சாங்ஷன் வாங்கணும். முக்கியமானது, கவர்மெண்ட் கிட்ட சாங்ஷன் வாங்கியிருக்கோம். எதுக்கு வாங்கணும், செக்ஷன் 153(5)(5)ல ஒருத்தர் வந்து மத கலர் உண்டு பண்றாரு, ஒரு பேச்சுனால அடுத்தவனை துன்படுத்துறாரு, அடுத்தவனை துன்படுத்துறனால இங்க ஒரு கலவரம் உண்டாவதுக்கு ஒரு சூழல் உண்டாவதுன்னா, இந்த செக்ஷன் 153(5)(5) எல்லாம் இம்ப்ளை ஆகும். அப்ப அதுல அக்யூஸ்டா டிக்ளேர் பண்றாரு நீதிபதி ஐயா வந்து ராஜவேல் நாகராஜனை இறக்கி விட்டுறாரு கேஸ்ல இருந்து. இல்ல இவருக்கு மேல முகாந்திரம் நீங்க சமர்ப்பிக்கலன்ட்டாரு. ஓகே, அக்செப்டட், நம்ம ராஜவேல் நாகராஜ் கிட்ட தோத்துட்டோம், பின் வாங்கிக்கிறோம். அண்ணாமலை ஏவன் அக்யூஸ்ட், அண்ணாமலை ஏவன் அக்யூஸ் டிக்ளேர், சம்மன் அமிச்சாச்சு. சம்மன் அமிச்ச பிற்பாடு ஐயா நீதிபதி போறாரு, ஹைகோர்ட்டுக்கு போறாரு, ஹைகோர்ட்ல போய் பெட்டிஷன் போடுறாரு, இமேல போட்ட பெட்டிஷனை ஸ்காஷ் பண்ணுங்கிறாரு. டாக்டர் ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து ஸ்டே கொடுத்துட்றாரு, எனக்கு நோட்டீஸ் அனுப்புறாரு. நான் நோட்டீஸ் வாங்கின பிற்பாடு நம்ம கவுண்டரை ஃபைல் பண்ணோம். அப்புறம் நீ அந்த பெஞ்சில் நீதிபதி மாறிடுறாங்க, அந்த ரொட்டேஷன்ல மாறுவாங்கல்ல, ஆனந்த வெங்கடேஷரோட பெஞ்சில் வருது. ஆனந்த வெங்கடேஷர் பெஞ்சில் வந்து 31ஆம் தேதி ஆர்குமெண்ட் நடக்குது. டாக்டர் சுரேஷ் எங்கள் லாயர், நம்ம லாயர் டாக்டர் சுரேஷ், நாகசேலா மேடம், தன்விஜி, அவங்க ஆஃபீஸில் லீலாவதி, காவ்யா எல்லாம் சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு கவுண்டர் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கவுண்டர் வந்து 2 மணி நேரம் ஓடுது 31ஆம் தேதி.
ரெண்டு மணி நேரம் கோர்ட்ல வந்து, அப்புறம் கோர்ட் வந்து இல்ல நாளைக்கு நம்ம பார்ப்போம் இந்த கேஸ, கோர்ட் க்ளோசிங் டைம் ஆயிடுச்சுன்னு க்ளோஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே வைக்கிறாரு. ஒன்னாம் தேதி திருப்பி ரெண்டு மணி நேரம் கேஸ் ஓடுது, 2.5 மணி நேரம். ஸோ டோட்டலா ஒரு 5 மணி நேரம் ஆர்குமெண்ட்ஸ் போயிருக்கு. ஆர்குமெண்ட்ஸ் போய் இப்போ ஹானரபிள் ஆனந்த வெங்கடேஷ் ஐயா வந்து இன்னைக்கு காலையில தீர்ப்பு கொடுத்தாரு, அண்ணாமலையோட பெட்டிஷன் ஸ்குவாஷ். ஸ்குவாஷ் கருத்து என்னன்னா, கேஸ் எல்லாம் தள்ளுபடி பண்ண முடியாது, தம்பி போய் ட்ரையல் கோர்ட்ல போய் நின்று கேஸ வாதாடுங்கிறாரு. ஓகே, போய் நேர்ல ஆஜராகி இந்த வழக்கை எதிர்கொள்ளுங்கள், நேர்ல ஆஜர் ஆகிறாரு. எஸ், இப்ப இதுக்கு மேல அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா போவாரு. சாவர்கர் பரம்பரை தானே, ஓடி போவாங்க அங்கிட்டு இங்கிட்ட போட்டோம். ஆனா நம்ம ட்ரையல் கோர்ட்லயும் நம்ம நிரூபிச்சிட்டோம், ஹை கோர்ட்லயும் நிரூபிச்சிட்டோம். 57 பக்கம் ஆர்டர் இருக்கு, நான் படிக்கல, இப்போ டவுன்லோட் பண்ணியிருக்கேன். 57 பக்கம் ஆர்டர் போட்டிருக்காரு, நிறைய அண்ணாமலைக்கு அட்வைஸும் கொடுத்திருக்காரு ஹைகோர்ட் ஜட்ஜ். ஓகே, இப்ப அதுல அண்ணாமலை வந்து நீதிமன்றத்துல அண்ணாமலை தரப்புல நான் பேசின பேச்சுக்காக எந்த விதமான மத கலவரமோ இல்ல இரு பிரிவினருக்கிடையே வந்து மோதலமோ அப்படி எந்த விஷயமும் வந்து நடக்கல அப்படின்னு அவங்க தரப்புல ஒரு வாதம் வச்சாங்கல்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த அந்த வாதத்தை எதிர்த்து தான் இந்த கேஸே சுத்துச்சு எங்களுக்கு. கண்டென்ஷனே அதுதான் செக்ஷன் 5. ஒரு 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 விஷயம் ஆனந்த வெங்கடேஷர் சொன்னார் இந்த கோர்ட்ல தீர்ப்பு இந்த கேஸ் நடக்கும் போது, சுரேஷ் சார் சுப்ரீம் கோர்ட்டோட ப்ரீவியஸ் ஜட்மெண்ட், சோசியல் மீடியாவுக்கு முன்பு, சோசியல் மீடியாக்கு அப்புறம் இருந்த ஜட்மெண்ட்ஸ நம்ம பிரிச்சு பார்க்கணும். ஏன்னா சோசியல் மீடியா இஸ் எ டிக்கிங் பாம்ப். இப்ப நம்ம இதை பேசுற இன்டர்வியூ சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும், எப்ப வேணா வந்து வேடிக்கும். இப்ப ராமர் கோயில் கட்டும் போது அந்த ஒரு சின்ன பையன் ஒரு பேசினான்ல, இங்க ஸ்கூல் தான் முக்கியம், கோயில் தான் முக்கியம்ட்டு, அது ரொம்ப பழைய இன்டர்வியூ. அது திருப்பி வந்துச்சு பாருங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் வைரல் ஆகிறதுக்கு சில டைம்ல ஆகாது, அந்த டைம் ரிலீஸ் டைம்ல, அது எப்ப வேணா ஆகலாம். அப்ப அவர் ரொம்ப கிளியரா அந்த டிமார்க்கெட் பண்ணி, இப்ப இந்த கோர்ட்டோட ட்ரையல் இதுதான். எந்த விதமான நீங்க ஒரு பேச்சு பேசி அதுல ஒரு கலவரம் உண்டு ஆகணும்ட்டு அவசியமே இல்லை. இட்ஸ் அ டிக்கிங் பாம், ஸ்லோ பாய்சன். சோ அந்த அந்த லேண்ட்மார்க் கேஸ் இது. 57 பக்கம் ஜட்மெண்ட் வந்து லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் இது. இது நான் படிக்கணும், ஆனா இங்க லாயர் படிச்சு எங்கிட்ட சொன்னது கான்ஸ்டிடியூஷனலி ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் பாஸ் பண்ணிருக்காரு ஜட்ஜ். சோ இப்போ அது நீங்களும் பாத்துடலாம். இப்போ இத ஆன்லைன்ல ஆனந்த வெங்கடேஷ் பெஞ்சின் போட்டீங்கன்னா நம்ம கேஸ் பியூஷ் வெர்சஸ் அண்ணாமலை பேர் போட்டாவே வந்துடும், இல்ல அண்ணாமலை வெர்சஸ் பியூஷ் அங்க போட்டா வந்துடும். இப்போ ட்ரையல் கோர்ட்ல பியூஷ் வெர்சஸ் அண்ணாமலை ஏவன் அக்யூஸ் கேஸ் நடக்கும். ஓகே ஓகே, அடுத்து இதுல வந்து என்ன மாதிரியான ப்ரொசீடிங்ஸ் நடக்கும், அண்ணாமலை வந்து சேலத்துல ஆஜராக வேண்டும் அப்படின்றது வந்து இந்த தீர்ப்பின் மூலமா உறுதி ஆகுது. அடுத்து ஃபர்தரா இதுல என்னென்ன நடக்கும், அண்ணாமலை மீது என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதிவாயிருக்கு? செக்ஷன் 153 505ங்க, அதுல ஏபி பிரிவு எல்லாம் இருக்கு. ரொம்ப பைஹார்ட்டா இல்ல, நான் புக் பார்த்தா சொல்லணும், பட் கன்விக்ஷன் ஃபார் ஷூர் நான் வாங்கி கொடுக்க போறேன். இப்ப அவர் சுப்ரீம் கோர்ட் போவாரு, மனுஷன் தைரியம் இல்ல, பேச்சுதான் அந்த வீரப்பா பேசுவா அப்படின்னா, அப்படி நாங்க இப்படியோ நாங்க அப்படி அப்படி இப்படின்ட்டு பேசுவாரு. ஆனா ஒண்ணுத்து இல்ல, இந்த ஹைகோர்ட் கேஸ்ல என்ன சொல்லியிருக்காரு கவுண்டர்ல, எனக்கு ரொம்ப மனவேதனை ஆயிடுச்சு, இந்த பெட்டிஷனரை மேல கேஸ் போட்ட உடனே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு, எனக்கு பிசிக்கல் ஆங்ஸைட்டி ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப அப்படி ஆங்ஸைட்டியா இருக்கு அப்படின்னு கவுண்டர் கொடுத்துருக்காருங்க. நான் இது ஒன்றும் விளையாட்டுக்கு சொல்ல, அவர் அவர் எழுதி கொடுத்து அவர் எழுத்துல எழுதி கொடுத்துட்டு தான் சொல்றேன். இப்படி கவுண்டர் போட்டிருக்காரு கோர்ட்ல, நான் ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு, எனக்கு ஆங்ஸைட்டி இருக்கு, ஏன்னா உடம்பு சரியில்லாம போச்சு, எனக்கு எனக்கு மென்டலா ஹெல்த் கெட்டு போச்சு. பேசுறதும் நல்லா பேசி போடுறான்னு நாமல, கேஸ்ன்ட்டு வரும்போது என்ன இதெல்லாம் பேச்சு வந்து. வேற என்ன சொல்றாரு இந்த மாதிரி, அவருடைய கவுண்டர்ல ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு, என்ன வேற என்ன சொல்றாரு? இல்ல கவுண்டர் விடுங்க, அத்தான் முடிச்சு போச்சு. ஜட்ஜ் அந்த கவுண்டர்த்துக்கு எரிஞ்சிட்டாரு. இப்போ இந்த லோக்கல் கோர்ட்டுக்கு வா அண்ணாமலை, ஒழுங்கா கோர்ட்டுக்கு வா. ஃபர்ஸ்ட் நீ ஐபிஎஸ் தானே, 2 லட்சம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கல, இந்த ஒரு எஃப்ஐஆர் மேல கோர்ட் ஃபைல் பண்ண எஃப்ஐஆர் வந்து ஃபேஸ் பண்ணு, ஃபேஸ் பண்ணு. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியாச்சு, கோர்ட் ஆர்டர்ஸ் போட்டாச்சு, ஃபேஸ் பண்ணு. நீ நிரப்புறாதீங்கன்னா வந்து நிரப்பி, சும்மா அங்கிட்டு இங்கிட்ட ஓடிட்டு இருக்காது, இந்த காப்பாத்துங்க என்ன காப்பாத்துக்குன்னு சுப்ரீம் கோர்ட் எல்லாம் போயிட்டு இருக்காது. ரொம்ப அவமானமா போயிடுது, ஐயோ ரொம்ப இதா இருக்கு. ஸோ யூ பெட்டர் கம் அண்ட் ஃபேஸ் ட்ரையல், 1-to-1 மோதலாம், கோர்ட்ல பாத்துக்கலாம். ஓகே, இப்ப அவர் வந்து இந்த வழக்கிற்காக சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் முகாந்திரங்கள் சட்ட ரீதியா இருக்கா? 100% இருக்கு, 100% இருக்கு. இன்னொன்னு வழக்கு நான் கொடுத்துருக்கேன் அண்ணாமலை மேல, அதுல இன்னும் 100% வாய்ப்பு இருக்கு.
என்ன சொல்றாருன்னா, நம்பிக்கை இல்லாதவங்க நம்பிக்கை பத்தி பேசினா மீனாட்சி, மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பாலபிஷேகம் இல்ல ரத்த அபிஷேகம் போடணுங்கிறாரு. இது இன்னும் சாலிட் கேஸ். இதுல இன்னும் நல்ல வாய்ப்பு இருக்கு கன்விக்ஷனுக்கு. இந்த கேஸ் சாலிட் கேஸ், அதுவும் சாலிட் கேஸ். ஓகே, அந்த கேஸோட நிலைமை என்ன? அந்த கேஸ்ல நாளைக்கு ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஓகே, அது என்ன நீதிபதி முன்னாடி வருது? ஜட்ஜ் சாங்ஷன் கொடுப்பாரு. அது எனக்கு தெரிஞ்சு இன்னும் 4-5 மாசத்துல அது இதே மாதிரி ஸ்டேஜ்க்கு வந்துரும். ஓகே, அப்ப இரண்டு இந்த வழக்குல அண்ணாமலை வந்து வசமா சிக்கி இருக்கிறாரு. 100% உள்ள போறாருங்க. வழக்கமா அவங்க எடுக்கிற அஸ்திரமான மன்னிப்பு அப்படின்றத எடுத்தா தப்பிக்க வாய்ப்பு இருக்கா? இதுல எப்படி இது கிரிமினல் டிஃபமேஷன் கேஸ் இல்ல தோழர், இது ஹேட் ஸ்பீச் கேஸ். இது இது அவுதூர் கேஸ் கிடையாது. இது அவுதூர் பேசல, இது ஹேட் ஸ்பீச், வன்மத்தோட பேச்சு. இது அவுதூர்ங்கிறது நீ என்ன ஏதோ சொன்ன, நான் அதுக்கு அவுதூர் கேஸ் போட்டேன், அதெல்லாம் வேற விஷயம். ராகுல் காந்தி மேல கேஸ் போட்டது அவுதூர் கேஸ். மோதி திருடன்னாருல்ல, அவர் மோதி திருடன்னா மோதி அந்தாலும் திருடன் சொல்லியிருப்பாரு. வேற யாரோ மோதி ஐயோ எங்க பேரைய வச்சு கெடுத்துட்டாரு அப்படின்ட்டு போயிட்டா, அப்படி அது அவுதூர். இது ஹேட் ஸ்பீச், இது சீரியஸான கேஸ். இது சீரியஸான ரெப்ரசன் இருக்கு சமூகத்து மேல. ஒரு சீரியஸ் நோட்ல வந்துடுறேன், ஒரு நாட்டுக்கே பெரிய ஆபத்து என்னாங்க, மதம் அரசியலுக்கு மேல தலையிடுறதுதான் பெரிய ஆபத்து. ஆப்கானிஸ்தான் நிலைமை நான் வேணாம், பாகிஸ்தான் நிலைமை நம்மளுக்கு வேணாம், மதவாத நாட்டு மாதிரி நம்ம ஆயிட்டோம்னா இந்த நாட்டை யாரு காப்பாற்ற முடியும்? இந்த நாட்டோட பெரிய ஆபத்தே மதவாத அரசியல். அந்த மதவாத அரசியல்ல ஃபேக் ஸ்பீச், ஃபேக் நியூஸ், ஹேட் ஸ்பீச் ஆர் பார்ட் அண்ட் காம்பனன்ட். ஸோ அந்த சண்டை போடுறதுக்காக ஹைகோர்ட் நம்மளை எம்பவர் பண்ணியிருக்கு, நம்ம மாதிரி சிட்டிசன்ஸ் எம்பவர் பண்ணியிருக்கு. இப்ப இந்தியா முழுக்க இந்த மாதிரி ஹேட் ஸ்பீச் அப்படின்றது தொடர்ந்து பாஜகவினருடைய ஒரு வழக்கமான ஒரு அரசியலா இருக்குது. இப்ப அந்த ஒரு பேட்டர்ன்ல இந்த உங்களுடைய வழக்கு அப்படின்றது எந்த வகையில முக்கியத்துவம் பெறதா நினைக்கிறீங்க? என்ன ப்ரூவ் பண்ணிருக்கேன்னா, ஒரு சாதாரண மனிதன், ஒரு சாதாரண மனிதன் ஹை கோர்ட்டுக்கு போலாம், ட்ரையல் கோர்ட்டுக்கு போலாம். உங்க லோக்கல் எந்த கோர்ட் பக்கத்துல இருக்கோ அந்த கோர்ட்டுக்கு போங்க, ஒரு கிரிமினல் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்க. போலீஸ் கேஸ் எடுக்கலனா சுப்ரீம் கோர்ட் போலீஸை சூமுட்டோ கேஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஹேட் ஸ்பீச்ல சூமுட்டோ கேஸ் எடுங்குது, போலீஸ் எடுக்கல, எடுக்காது. அது ஏதோ காரணம், அதுக்குள்ள நம்ம போக வேணாம். போலீஸ் எடுக்கலன்னா கோர்ட்டுக்கு போங்க. ஒரு நீதிபதி எடுக்கலன்னா இன்னொரு நீதிபதி எடுப்பாரு. கோர்ட் ஹை கோர்ட் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு. இந்த ஜட்மெண்ட் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும், இந்த ஜட்மெண்ட் வந்துருக்குல்ல, இது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். யார் போய் பேசுறானோ, ஹேட் ஸ்பீச் கொடுக்குறானோ வந்து நிக்கட்டும், கோர்ட்ல நிக்கட்டும், வந்து பதில் கொடுக்கட்டும். நீ பேசலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நீ பேசலன்னா நான் என்ன கேட்கவா போறேன்? நீ பேசின, நீ வா. ஓகே, இப்ப இதுல வந்து அண்ணாமலை தரப்புல இருந்து ஏதாவது இன்டைரக்டா உங்கள்கிட்ட ஏதாவது பேச முயற்சி பண்ணாங்களா வழக்கு கைவிடுறதுக்கு அந்த மாதிரி? இல்லைங்க, அதெல்லாம் அப்படி எப்படி பேசிப்பாங்க, அப்படி எந்த முயற்சியும் எடுக்கல. ஏன்னா அவருக்கு அவர் வசமா இதுல வந்து சிக்கி இருக்கிறது ரொம்ப தெளிவா இருக்குது. பழைய ஸ்டே ரத்து பண்ணி ட்ரையல் கேத்துவாங்க. ஓகே, இப்போ ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்ல போய் இதுக்கு ஏதாவது தடை வாங்க முடியுமா? இப்ப ஏன்னா ஏற்கனவே ஜெயசபரன் அவர் வந்து தடை கொடுத்துருக்கிறாரு. தோழர் வாங்க முடியும், ஆனா ட்ரையல் கோர்ட் ஆர்டர் இப்ப நம்ம பக்கம், ஹைகோர்ட் ஆர்டர் நம்ம பக்கம் போட்டோம், சுப்ரீம் கோர்ட் போட்டோம், நம்மளும் போவோம். என்ன இருக்கு? ஓகே, போயிட்டு வருவோம். ஓகே ஓகே தோழர். அண்ணாமலை ஜெயிலுக்கு போகின்ற நாட்கள் வந்து எண்ணப்படுகிறது அப்படின்னு உங்களுடைய பேச்சில் இருந்து புரிஞ்சுக்க முடியுது. இவ்வளவு நேரம் எங்களுடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி தோழர். மிக்க நன்றி தோழர், மிக்க நன்றி.